வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் நம்ம வந்து பார்க்க போறோம். யாருக்கு ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு பர்த்டே வர போகுது. யாருக்கு பர்த்டே வர போகுது? ஆத்விக் பர்த்டே வந்து டிசம்பர் 16 வர போகுது. சோ அம்மா அப்பா வந்து ஒரு ஸ்பெஷலான gift வந்து கொடுக்கறாங்க. அது என்ன gift, நம்ம எங்க போய் வாங்குறோம், என்ன வாங்குறோம் அப்படிங்கறத தான் வந்து இன்னைக்கோட vlogல கவர் பண்ண போறோம். அண்ட் முன்னாடி வீடியோல நான் சொல்லிருந்தேன், ஒரு குத்து விளக்கு வந்து பார்த்து வச்சிட்டு வந்திருக்கோம். என்ன வாங்குறோமா இல்லையான்னு டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சோ அந்த குத்து விளக்கு இன்னைக்கு போய் வாங்குறோமா என்ன அப்படிங்கறதும் இந்த வீடியோல வந்து கவர் ஆகும். சோ வாங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுங்க. மழை வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கு. சோ வெதர் வந்து ஆசம் வெதர்ல வந்து நாங்க இன்னைக்கு கிளம்பி போறோம். சோ வாங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க போலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லணும்னு நினச்சேன்னா, நாங்கள் வந்து கடந்த ஒரு 6 வருஷமாக சிங்கப்பூர் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அங்கேருந்து இங்கே திங்ஸ் வாங்கிட்டு வருவோம், இங்கேருந்து அங்கே திங்ஸ் வாங்கிட்டு போவோம், எல்லாமே நடக்கிறது தான். பட் இந்த வாட்டி உங்களோட சஜஷன் கேட்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வ்ளாக் பண்ணிட்டு நான் சிங்கப்பூர் போகிறது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் பண்ணலாதனால நான் கேட்கல. ஸோ இந்த வாட்டி நம்ம யூடியூப்ல இருக்கனால நம்ம யூடியூப் ஃபேமிலி கிட்ட கேட்குறேன். பொதுவாக நீங்கள் வந்து இங்கிருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு இது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா பவுடர்ஸ் அதெல்லாமே வந்து நாங்கள் நார்மலாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். மல்லித்தூள், மிளகாய் தூள், ரசப்பொடி இதெல்லாம் வந்து நாங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போவோம். பட் இதை தாண்டி ஏதாவது ஒன்று, இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது கிச்சன் திங்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது நீங்க வாங்கிட்டு போங்க. இந்தியால இருந்து சிங்கப்பூருக்கு கண்டிப்பா வாங்கிட்டு போங்கன்னு ஏதாவது திங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை நான் வந்து வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நீங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணுவேன்னு நினைச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்தோடனே நம்ம வந்து ஆஸ்தான கடை ஜாய் அலுகாஸ் 100 feet ரோட்ல இந்த ஜாய் அலுகாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம போகணும். ஆக்சுவலா என் மைண்ட்லயே ஒரு டிசைன் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நிறைய கூகுள்ல எல்லாம் தேடி இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். போனோடனே காப்பு செக்ஷன் கூப்பிட்டு போனாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, ஜாய் அலுகாஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஒரு டிசைன் இல்லைன்னா எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்து கொடுக்கறக்கு. ஸோ உண்மையிலே அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். அண்ட் காப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் போடுறாரு இல்லைங்களா, ஏற்கனவே ஆத்விக் போட்டிருக்கிற காப்பு மாதிரியே தான் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் சொன்னால் ஏற்கனவே ஆத்விக்கிட்ட இதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வேணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து 2 கையில் போட்டார், இப்போ கொஞ்சம் பெரிய பையன். ஸோ 1 கையில் போட்டால் போதும். அந்த 1 கையில் போடுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் பார்வையாக, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வேணுங்கிறது எங்களோட ரெக்குயர்மெண்ட். அண்ட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நாங்கள் கேட்டதே இந்த மாதிரி தான். அந்த பேண்டு மாதிரி இருக்கும், எந்த டிசைனும் இல்லாமல் பேண்டு மாதிரி இருக்கும். அந்த ஹெட்டுக்கிட்ட மட்டும் ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும். எங்களுக்கு அந்த டிசைன் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த பேண்டு மாதிரி வேணும். பிகாஸ் ஆத்விக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கையிலையுமே போட்டிருப்பார். இப்போ போட்டிருக்கிற காப்பே வந்து யூஸ்வலான காப்பு, 2 கையிலையுமே வந்து போட்டிருக்காரு. பட் இனிமேல் வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆயாச்சு, இனிமேல் 2 கையில் போடக்கூடாது, இந்த மாதிரி 1 கையில் தான் போடணும் அப்படிங்கிறது தான் ரெக்குயர்மெண்ட். மோத்தி வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தார், இனிமேல் 1 கையில் தான் போடணும். அது வந்து இந்த மாதிரி நாங்கள் கேட்டோம், கொஞ்சம் பெருசாக பார்வையாக இருக்க மாதிரி கேட்டோம். இதுலையே நீங்கள் சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து நீங்கள் ஆர்டர் வேணால் பண்ணுங்கள், நாங்கள் 20 to 25 days கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. பட் நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லைன்னு சொன்னனால சரி வேணாம் வாங்கன்னு சொல்லிட்டு கிராஸ்கட்டில் இருக்க ஜாய் அலுகாஸ்க்கு அவங்களே கார் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இது வந்து கிராஸ்கட்டில் இருக்க ஜாய் அலுகாஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓரளவு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு வைங்களேன். ஓகே இது பார்த்தோம், சூப்பர் பக்கா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்னொன்று, ஆத்விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபஸி ஆகிட்டாரு. ஏன்னா காப்பை வந்து போட்டு போட்டு கழட்டுறது, யோ டார்ச்சரிங் மீ அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து இது 2 கையில் போட்டால் தாங்க இந்த காப்பு நல்லாயிருக்கு, 1 கையில் போட்டால் ரொம்ப சின்னதாக தெரியுது, ஒரு கம்பி மாதிரி தான் தெரியுது. நாங்கள் வந்து இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அப்போ இதை எடுத்து காமிச்சாங்க. இந்த டிசைன் சுத்தமாகவே எங்களுக்கு பிடிக்கல, அது குழந்தையில போட்ட மாதிரி இருக்குது. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. உண்மையிலே ஜாய் அலுகாஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணும். ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க, இதை பாருங்க அதை பாருங்கன்னு கொண்டு வந்தாங்க. இதுதான் ஓகே, ஒரு அளவுக்கு ஃபைனலைஸ் ஆச்சு. ஆனால் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல.
அப்புறம் பிரேஸ்லெட் சைடும் நாங்கள் போய் பார்த்தோம். சரி பிரேஸ்லெட் ஏதாவது செட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம். பட் பிரேஸ்லெட்டும் ஆத்விக் கை குட்டி கை இல்லைங்களா, அதனால் ரொம்ப பெருசாக தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் இந்த டிசைன்லேயே ஃபிக்ஸ் ஆனேன். சரி நான் கொஞ்சம் யோசிக்கிற கொஞ்சம் டைம் கொடுங்க, பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நான் இருந்தேன். அந்த பேண்டு மாதிரி வேணுங்கிறதுல நான் ஷுவராக இருந்தேன். அதனால் ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவனுக்கு ஒரு மோதிரம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் பார்க்க ஆரம்பித்தோம். அவருக்கு வளையல் போடுறதுலையே ஆத்விக் வந்து டென்ஷன் ஆகி ஃபஸியாக ஆரம்பிச்சிட்டாரு. யோ நோ ரிமூவிட் அப்படின்னு. இதில் மோதிரம்லாம் போடுறதுல எங்கே அவனுக்கு முடியவே இல்லை. அப்புறம் சரி வேணாங்க, அவன் கழட்டி வீசிட்டு போயிடுவான், எங்கேயாவது தொலைஞ்சா கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மோதிரத்தை வந்து விட்டுட்டோம். இன்னொன்று காப்புமே பார்த்தீங்கன்னா நாங்கள் திங்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம், பிகாஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் இல்லை. இன்னொன்று ஆர்டர் கொடுத்து பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு டைமும் கிடையாது. 20 to 25 days நம்ம கையில் அவ்வளோ டைம் இல்லை. அதனால சரி வேணாம் பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஜாயல் காசில் அமையலையே அப்படின்னு சரி வேறு கடை ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிங்கும் வாங்கல வச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கிராஸ்கட் ரோடில். சரி அங்கேயும் போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுங்க. இது ஒன்று தான் ஆத்விக் கைக்கு சூட்டார் மாதிரி இருந்துச்சு. காப்பு வந்து நார்மல் காப்பு வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இது ஒன்று தான் இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னது, இன்னும் ஒரு 6 months போச்சுன்னா போட முடியாது. இன்னொன்று மோத்தி வந்து நோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சரி வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வெள்ளிக்குன்னே விட்டுருந்தாங்க. சரி அங்கே போய் வெள்ளி குத்து விளக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அப்படி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலாக கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ரொம்ப அழகழகானதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஒன்று வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு, ஆனாலும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சில்வர் பேலஸில் ஒரு யானை போட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து என் கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு, அதை தான் வாங்கணும் அப்படின்னே இருந்துச்சு. இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, மயில் போட்டது அந்த மாதிரி வித்தியாசமாலாம் வச்சுருக்காங்க, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். சரி இப்போ வந்து குயிக்காக ஒரு லஞ்ச் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. 100 feet தான் இருந்தோம். சரி பக்கத்துலேயே வேணு வந்துச்சு, வேணுவில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து வந்ததுலேருந்தே நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகிறோங்க, எல்லா பக்கமும் பிரியாணி தான், சலிக்கவே இல்லைன்னு வைங்களேன். எங்களுக்கு சாட்டர்டே பிரியாணி, சண்டே பிரியாணி, மண்டே நேற்றும் பிரியாணி, ஸோ ஃபுல்லாக பிரியாணி தான். இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து சலிக்காத ஒரு ஃபுட்டு வந்து பிரியாணி தான். பரவாயில்ல போய் நம்ம வந்து ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ருவோம், அதுவும் வேணும் இருக்கிறப்போ நம்ம வேறு கடைக்கு எங்களுக்கு போக தோணாது. சரின்னு போய் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, தாளிச்சாலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஏன்னா தெம்பாக ஷாப் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் மத்தியானம் சாப்பிட்டாச்சு. இன்னொரு பக்கம் ஆத்விக் வந்து அவரோட யூனிவர்சல் ஃபுட்டு கர்ட் ரைஸும் சிக்கன் 65 தான், அவரோட எந்த ஹோட்டல் போனீங்கனாலும் அவரோட ஃபுட்டு அது தான். ஸோ அவர் அதை வந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்டுட்டு இப்போ தெம்பாக ஷாப் பண்ணுறோம். சாப்பிட்டுட்டு அந்த வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா 100 feet வந்து பிரின்ஸ் ஜுவல்லரி இருந்துச்சு. சரி அங்கே இருக்குமான்னு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலான்னு போனோம். எங்களோட சர்ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சுருக்காங்க, அதில் வந்து நாங்கள் வந்து அந்த பேண்டு மாதிரி எதிர்பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிடச்சிச்சு. என்னடா இது காலையிலேருந்து சுற்றுறோம் இங்கே வந்தோடனே கிடச்சிச்சேன்னு எங்களுக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ரொம்ப அழகான ஒரு காப்பு, பிகாஸ் நம்ம ஒரே கையில் தான் போட போகிறோம். ஸோ நாங்கள் அந்த ஒரு கையில் இருக்கிறது கொஞ்சம் பார்வையாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து கிடச்சிருந்துச்சு. நான் ஆத்மிகோட கைக்கும் வந்து அது கரெக்டாக இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு காப்பு, நல்லா திக்காக இருக்கும், பார்வையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 grams வந்துச்சு, ஒரு பவுனுங்க, 7.79 அந்த மாதிரி வந்துச்சு 8 grams. ஸோ ஒரு பவுனு. நேத்தோட கோல்ட் ரேட் வந்து 4700. ஸோ அதோட ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டாங்க, ஆனால் அது வந்து ஏதோ டெக்னாலஜி மூலமாக அந்த பாலிஷிங் அந்த சாஃப்ட் ஃபினிஷ் எல்லாமே கொண்டு வந்தனால மேக்கிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலையிலேருந்து நாங்கள் போட்டது வந்து ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே இருந்துச்சு, ஆனால் இது போட்டோன்னே ஓகே கரெக்டாக இருக்குது, இதுதான் அவன் கைக்கு கரெக்டாக இருக்குது, இன்னும் ஒரு கையில் வாட்ச் கட்டி ஒரு கையில் இந்த காப் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ஜோயில் அமையும்னு பார்த்தோம், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, கடைசியில் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நேற்று வந்து கரெக்டாக ஒரு 4 மணிக்கு நாங்கள் வந்து இதை எடுத்து முடிச்சிட்டோங்க. ஓகேங்க, டைம் வந்து இப்போ கரெக்டாக 4 மணி ஆச்சு. நாங்கள் வந்து இப்போ தான் ஆத்விக்கு வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஆத்விக்கு இவ்வளோ டைம் ஆகும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல.
பிகாஸ் காப்பு மாதிரி தான் எடுக்கணும். இவ்வளோ நாள் வந்து ரெண்டு கையில் போட்டுட்டு இருந்தாரு சரிங்களா, இவ்வளோ வருஷம் இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக ரெண்டு கையிலையும் போட்டுட்டு இருந்தாரு. இந்த வாட்டி வந்து மூர்த்தி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஒரு கையில் தான் போடணும்னு சொல்லிட்டாரு. அதனால காப்பு மாதிரி தேட போய் தான் எங்களுக்கு ஒன்றுமே அமையல. சரின்னு ஃபைனலாக இங்கே வந்து செட் ஆகிருக்கு. நாங்கள் இது வரைக்கும் வந்தது கிடையாதுங்க. சரி பரவாயில்ல, இந்த வாட்டி இங்கே செட் ஆகிருக்கு. பட் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் கூட வந்து பாருங்க. ஹாப்பி பர்த்டே, டெல் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சாமி, கீப் இட். ஹாப்பி பர்த்டே. சரி தேங்க் யூ. காட் ப்ளஸ். காட் ப்ளஸ் யூ. சரி தாத்தா, தாத்தா. Show to me, Tata. Hey, be careful, Tango. It will fall down. Okay, okay, very nice. Very nice. Happy birthday. Happy birthday. Advance happy birthday. Say thank you, Tata. Thank you, Tata. Sri Ram. Thank you, Sri Ram. Thank you, Sri Ram. Show to Sri Ram. Wow. Say thank you, Shiram. Thank you, Shiram. I want to show you my bangle. Very nice, Tango. Very nice, very nice. What is this? I will show you how to put it. Can you hold this? I will show you. Now should be open. Wow, very nice, very nice. Super, super. High five, high five, high five. Wow, very nice. You hold it in your hands. You put it in your shoulder like this. Yeah. Go. Walk. Go. Bye. Bye. That's it. அண்ட் ஈவினிங் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இருக்க சில்வர் பேலஸ்க்கு தான் நம்ம போனோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு குத்து விளக்கு நம்ம பார்த்து வச்சுருக்கோம். சரி அதை வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து போனது. ஆக்சுவலாக குமரன் தங்க மாளிகையிலையும் பார்த்தோம், ஜாயிலையும் சில்வர் வந்து பார்த்தோம். ஆனால் சில்வர் பேலஸில் இருக்க அளவுக்கு எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி திருப்தியாக சூப்பராக பிடிச்ச மாதிரி எங்களுக்கு அமையலை. சில்வர் பேலஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ குத்து விளக்குலேயே 100 வகையான குத்து விளக்கு அவங்க கொண்டு வந்து காட்டுவாங்க. குவாலிட்டி ஆகட்டும் எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம எல்லா சில்வருமே நம்ம அங்கே வாங்கினது தான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே போயிட்டோம். அன்னைக்கு பார்த்ததை விடவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த யானை மேலேயே ஒரு கண்ணாக இருந்துச்சு, இல்லை கரெக்டான சைஸ், அது ஒரு அமைப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. அம்மா வந்து அந்த பெரிய குத்து விளக்கு இருக்கு இல்லைங்களா, லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்க மாதிரி, அதை வாங்கிக்கோ, அது ரொம்ப அம்சமாக இருக்குது, பார்வையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து சைஸ் வந்து ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. எனக்கு வந்து சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு சின்ன ஸ்பேஸில் அழகாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உடனே அவங்க இந்த சைஸ்க்கு கொஞ்சம் வந்து காமிச்சாங்க, கொஞ்சம் பெருசாக ப்ராடாக இருக்க மாதிரி. ஆனால் எனக்கு என்னமோ அந்த யானை இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஒரு மேடை, அந்த மேடை மேலே யானை நின்றுட்டு இருக்க மாதிரி, அதுக்கு மேலே விளக்கு இருக்க மாதிரி, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ். ரெண்டுமே சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் வந்துச்சுங்க. அந்த யானை இருக்கிறது வந்து ஒன்று வந்து 197.6 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே 400 கிராம் வந்துச்சு. அந்த செகண்டாக இருக்கிறதுமே அந்தளவு தான். அந்த பெருசு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட வந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா யானை குத்து விளக்கு வந்து 33,000 வந்துச்சு ரெண்டும் சேர்ந்து. பிகாஸ் அந்த வெள்ளியோட ரேட் வந்து 66 ரூபீஸ் நேற்று, ப்ளஸ் அந்த வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் வந்து அவங்க போடுறாங்க, வேஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து போடுறாங்க, அதனால அந்த 33,000 வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆத்விக் வந்து ஒரு பேம்பு கப்பில் தாங்க மில்க்கு குடிப்பாரு. அந்த கப்பை வந்து தெரியாமல் அம்மா வந்து உடச்சிட்டாங்க ஒரு நாள். அதனால ஐயோ பையன் பால் குடிக்கிற கப்பை நான் உடச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெள்ளி கப்பு வாங்கி கொடுப்பேன், இனிமேல் அதில் தான் அவன் பால் குடிக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளி கப்பு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டமாக ரொம்ப அழகாக ஒரு கனமான ஒரு கப்பு. ஆக்சுவலாக முன்னாடியே ஆத்விகுக்கு வந்து கப்பு, பிளேட்டு, ஸ்பூன் எல்லாமே வெள்ளியில் இருக்குது. ஆனால் நான் அது எல்லாத்தையுமே சாமிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேங்க. பிகாஸ் அங்கே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பேம்பு இல்லை டப்பர் வேறு அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நாங்கள் வந்து அதை வெள்ளி வந்து அவனுக்கு யூஸே பண்ணல. நீ எல்லாமே அப்படியே நான் சுவாமிக்கு படைக்கிறதுக்காக நான் வச்சுட்டேன். சரி இனிமேல் வந்து இதில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம வாங்கின ஐட்டம், ஒரு குத்து விளக்கு, ஒரு மில்க் கப்பு, அப்புறம் பிளேட் வந்து காமாட்சி விளக்கு வைக்கிற பிளேட் ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கினேன். ஸோ அம்மாவுக்கு தான் வந்து பெரிய பெரிய தேங்க்யூ. எனக்கும் வாங்கிட்டு ஆர்விக்குக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டோக்கன் ஆஃப் லவ், ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
ஓகே நாங்க வந்து எங்க ஷாப்பிங்க வந்து முடிச்சிட்டோம் एक्चुअली டைம் பாத்தீங்கன்னா 5:30 மணி தான் ஆகுது ஆனா வெளியில வெதர் பாத்தீங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கு बिकॉज மழை சூப்பரான வெதர் இன்னைக்கு ஃபுல்லாவே எங்களுக்கு சூப்பரான வெதர் தான் நல்லபடியா ஷாப்பிங் வந்து நாங்க முடிச்சிட்டோம் एक्चुअली வாங்க இந்த ஷாப்பிங் பண்ண தயாரே தெரியல சூப்பரா இருக்கு லைக் एक्चुअली வாங்குனது என்னமோ கொஞ்சம் ஐட்டம் தான் ஆனா அந்த கொஞ்சம் ஐட்டமே கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் ஐட்டமா போயிடுச்சு ஆனா சரி ஃபைனலா இது நம்ம வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு வாங்கியாச்சு அண்ட் ஆர்த்திக்கு வந்து எப்பயுமே அம்மா வந்து ஏதாவது ஒரு gift வந்து அனுப்பிடுவாங்க மோட்டார் பைக் ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்த்டேக்கும் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பா சிங்கப்பூருக்கு வந்துடும் அம்மாவோட சார்பில் வந்துடும் ஸோ இந்த வாட்டி இங்கே இருக்காரு அதுவும் இல்லாம அப்படின்னாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா வந்து ஆர்த்திகோட கிஃப்ட் ஸோ இனியும் ட்ரெஸ் இருக்கு கிஃப்ட் இருக்கு இன்னும் இருக்கு அந்த பர்சேஸ் அடுத்த வீடியோ ஸோ சூப்பரா வந்து நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க அண்ட் இந்த வீடியோ போர் அடிச்சிருந்தாலும் சொல்லுங்க அதெல்லாம் மாத்திக்கிறோம் பாத்தீங்களா அம்மா வந்து பயங்கர ட்ரெயின் ஆயிட்டாங்க நான் அம்மாவை தனியா சேனல் ஆரம்பிக்க சொல்றேன் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சது அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய் பாய்